பிரான்சில் முடக்க நிலை தவிர்க்க முடியாது. பேராசிரியர் வெளியிட்ட தகவல். ஐரோப்பிய நாடுகளில் நிலைமை ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பல நாடுகள் முடக்க நிலை கட்டுப்பாடுகளை அறிவித்து வருவதாக பிரான்சின் தொற்றுநோய் தொடர்பான பேராசிரியர் ஒருவர் தெரிவித்தார். இந்த நிலையில் பிரான்சிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் குளிர்கால காய்ச்சலும் பரவ ஆரம்பித்து ஆபத்தை ஏற்படுத்தும் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். கடந்த வருடம் சுகாதார கட்டுப்பாடுகள் மற்றும் முடக்க நிலைமை காரணமாக குளிர்கால காய்ச்சல் தடுக்கப்பட்டது. எனினும் இந்த வருடம் இந்த பாதிப்பு 2 மடங்கு அதிகரிக்கும் அபாயங்கள் உள்ளது என பேராசிரியர் தெரிவித்தார். காய்ச்சலுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு மக்கள் ஆர்வம் காட்டினால் ஒரு பக்கம் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தடைப்படும் என்பதனையும் சுகாதார பிரிவினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இதனால் 2 தடுப்பூசி தொடர்பில் ஒரே நேரத்தில் மக்களை ஊக்கப்படுத்த அனைத்து பிரிவினரும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த இரட்டை தடுப்பூசி பிரச்சாரத்தின் நோக்கம் இரட்டை தொற்றின் அபாயத்தை கட்டுப்படுத்துவதாகும். இதனால் மரணங்களின் எண்ணிக்கை குறைக்க முடியும் என அவர் கூறினார். மேலும் ஏனைய நாடுகளைப் போன்று குளிர்கால பாதுகாப்பு கருதி சுகாதார கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டால் பாதிப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த பருவத்திலும் கொரோனா தொற்று நோயின் சூழலை சமாளிப்பதற்கு சுகாதார அமைச்சு முன்னுரிமை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் தகுதியானவர்கள் தயக்கம் காட்டாமல் 3வது தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார்.